ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெட் கவர் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது, டெய்லியுமே நம்ம வந்து அதை உதறி அதை கரெக்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எங்களோட பெட் வந்து லென்த்து 78 இன்ச் இருக்குது. அது அந்த 78 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த பெட் கவர் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த பெட் கவர் வந்து 78 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். எழுபத்தி எட்டு இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து நமக்கு 13 இன்ச்சு பேலன்ஸ் இருக்குது. அதை டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச்சை நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். சரி, ஆப்போசிட்டு வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வித்து வந்து அதே மாதிரி 72 இன்ச்சு இருக்குது எங்களோட பெட்டு. நீங்கள் அதே மாதிரி பெட்டோட வித்து லென்த்தும் அளந்துக்கோங்க. நீங்கள் அந்த வித்து லென்த்து அந்த அளவு கேட்டாலே பெட் கவர் வந்து கடையில் அந்த அளவுக்கு தருவாங்க. நம்ம அந்த துணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இப்போ நமக்கு 13 இன்ச்சு பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து கரெக்டாக அதை பாதி 13 இன்ச்சு இருந்துச்சுன்னா அதை 7.5 இன்ச்சாக நம்ம வந்து அளந்து அதை ஒரு மார்க் பண்ணி அந்த நாலு கார்னரும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம வந்து டெய்லி வந்து அது நம்ம பெட்டெல்லாம் தூக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த பெட்டு கவர் மாதிரி இருந்தனால ஈஸியாக உதறி நம்மளால் பேக் பண்ண முடியும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 4 கார்னரையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து அந்த 4 கா இதே மாதிரி இன்னும் 3 கார்னர் இருக்குது, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா 78, 72 அப்படின்னு சொல்லி நான் பெட்டோட அளவு போய் சொன்னதுனால எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் அந்தளவுக்கு மட்டும் அந்த கார்னரு 7.5 இன்ச்சு பிடிச்சோம்னா 4 சைடுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பெட்டு கவர் போட்டிருக்கு. இப்போ 4 சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஒரு டைம் ஃபஸ்ட்டே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து பெட் கவரை அப்படியே நீங்கள் போட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தப்பாக ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா பெட் கவர் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் அந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணுமா எச்சு பண்ணணுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். முதலே கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பெட் கவர் வேஸ்ட்டாக போயிடும். இப்போது 4 கார்னரையும் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நாங்கள் எல்லாம் ஒர்க்குக்கு வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டவல் எடுத்து ஜஸ்ட்டு உதறி விட்டால் மட்டும் போதும். இல்லைனா பெட்டெல்லாம் நம்ம அந்த கவரெல்லாம் ஃபுல்லாக எடுத்து உதறி அது எல்லா சைடும் நாங்கள் செவுத்தோரமாக அந்த பெட்டு இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி அதை வந்து உள்ள பெட்டுக்கு அடியில் அதெல்லாம் தள்ளி இது பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி 4 கார்னரும் இப்படி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த 2 கார்னர் போட்டுட்டேன். இந்த கார்னர் இப்படி நமக்கு கம்ஃபர்டபுளாக அப்படியே ஃபிட்டிங்காக உட்காந்துக்கும். அப்போ வந்து அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால பார்க்குறக்கே ஒரு லுக்காக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, பார்க்குறக்கே லுக்காக இருக்குது. இந்த கார்னரு 4 கார்னரும் கரெக்டாக கார்னர் பெட்டோட கார்னரில் ஃபிட்டிங்காக அப்படியே அதை வச்சு தைச்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி பெட்டு வந்து எப்போவுமே டெய்லி நம்ம வந்து உதறி விட்டால் மட்டும் போதும். பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நல்லா வீடியோ போடலை, இனிமேல் அடிக்கடி வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் எழுதுனுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எழுதுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.